கைஸ் இங்கே பாருங்க, கலர் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு. டே, ஒயிட்டு பிளாக மட்டும்தானே இருக்கும் நினைக்கிட்டு, ரெட்டு பச்சையெல்லாம் வந்திருக்கு. நீ எங்கெங்கேயோ போய் ஒயிட்டை தேடுவேன். ஒயிட்டு ஒயிட்டு ஒயிட்டு, ஓகே இதுதாங்க ஒயிட்டு. ஓகே நம்ம இந்த கலர் மட்டும் வச்சு விட்டலாம், வேறு ஏதாச்சும் வைக்கலாமா, வேறு எதுவும் வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நார்மலாகவே இருக்கட்டும். பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் பிசி கேமர்னு வச்சுட்டு கிரியேட் நியூ சர்வைவர் கொடுத்துடலாம். ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது மேப்லாம் நம்ம ஸ்பான் ஆகிறோம். பக்கத்துலேயே பெரியவன் நடந்து போயிட்டுருக்கான். அடே மிதிச்சிடறான், என்னடா அது கையில் ஏதோ ஒட்டியிருக்கு. எவன்டா டைமண்ட் எடுத்து என் கையில் முத்திரை கொடுத்துனது? டேய் முடிச்சிடாதடா. பெரியவன் பெரியவன் காலுக்கடியான பிறந்திருக்குங்க. ஒருவேளை பெரியவன் தான் குட்டி போட்டானோ. ஏ போடா அங்கிட்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புது சீரீஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிறிஸ்டல் ஐல்ஸ் மேப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த சீரீஸ் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைமல் ஃபியர் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் டூ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இல்லாத டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம நிறையா டேம் பண்ணாமல் போயிட்டோம் ப்ரைமல் ஃபியரை. அது எல்லாமே இந்த ப்ரைமல் ஃபியரில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணி இந்த சீரீஸை நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மேப்னு சொல்லிடுறேன். நம்ம ஆட போகிற மேப் என்ன மேப்னு பார்த்தீங்கன்னா ரேக்கனா ராக். ஓகேங்களா? இங்கே மேலே போட்டிருக்க மாட்டிருக்கு. ரேக்கி அது என்னங்க, ஏதோ எழுதியிருக்கு ரெட் கலரில், ரேஜிங்கர் ஜெரா. என்னடா மேப்பில் எழுதி வச்சுருக்கீங்க, ஏங்க அது போகமா நீங்கிதுங்க. சரி அது என்னன்னு தெரில. சரி ஓகே, நம்ம ஆட போகிற மேப் என்ன மேப் சொல்லிகிட்டு இருந்தேன், ரேக்னர் ராக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட போகிறோம். ஸோ இந்த மேப்பை பற்றி எனக்கு ஜீரோ ஐடியா. இதுக்கு முன்னாடி நான் அந்த மேப் பக்கமே வந்ததே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் இந்த மேப்புக்கு வந்திருக்கேன். இந்த மேப்பில் என்னென்ன இருக்குது எந்த ஐடியாவுமே இல்லை. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட் என்னங்க ஏதோ உருண்டையாக போயிட்டுருக்கு. டே பால், என்னதுங்க இது, ஏதோ பேர் பேர் காமிச்சது பார்த்தீங்களா? டே நில்றா, அது என்னது, வைல்டு ஃபீமேலு விப்பா விஸ்புங்க, டேம் பண்ணலாம் தான் போல இருக்கு. அது என்ன பண்ணும்? டே செமையாக போயிட்டுருக்குங்க. ஆமாம், ரேக்னராக இருக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தாலும் இருக்கும். எவனோ காண்ட் ஆகிட்டான் போல இருக்கு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணோம், அதுக்கு நம்ம கொஞ்சம் கிரைண்ட் அடிக்க ஆரம்பிப்போம். பழங்கள் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மரம் இருக்கா பக்கத்தில்? ஓகே மரம் இருக்குது, மரத்தை போய் குத்து குத்துன்னு குத்த வேண்டிதான். நம்ம சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா லெவலப் ஆகணும் கைஸ். லெவலப் பண்ணால் தான் என்கிராமெல்லாம் அன்லாக் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஆமாம், நம்ம தான் மோட் போட்டிருக்கோம்ல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோடேடு கேம் பிளே தான். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, லெவலப் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? சரி ஓகே, ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண முடியுமா? நாலு லெவலப் வந்துருக்குங்க வேற மாதிரி. ஸோ வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலையுமே பார்த்தீங்கன்னா நான் வெயிட்டுக்கு போட்டு விட்ருக்கேன். ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா நல்லா கயிருக்கும் போல இருக்கு. சரி ஓகே, ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண முடியுமா? டே க்யூட்டாக ஓடிட்டு இருக்குங்க வைல்டு ஃபீமேல் ஜெர்போவா. பக்கத்தில் வேற இவன் வேற வந்துட்டான். டே 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 எச்சத்துப்புறவான், ஒழுங்காக ஓடிடுறா. டே வேணாடா, டே வேணாம், போட்டு தள்ளிட்டாங்க பைத்தியகார டிலோபோசரஸ் வந்து நம்மளை முடிச்சு விட்டாங்க. சரி, நம்ம வேறு இடத்துல ஸ்பான் ஆகுமா? ஜங்கிள் டூ ரெக்கமெண்டேட்னு இருக்கிறதுல நம்ம ஸ்பான் ஆகலாம், ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா நான் வேறு இடத்துல ஸ்பான் ஆக போகிறேன். மறுபடியும் அதே இடத்துல ஸ்பான் ஆகிருப்போம் போல இருக்கு. டவருக்கு பக்கத்தில் தானே ஸ்பான் ஆனேன். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இன்றைக்கி ஒரு 20 லெவலில் ஆயே ஆகணும். ஜெர்போவை டேம் பண்ணிடுமா? அவனுக்கு என்ன வேணும்னு வேறு தெரியலையே. சரி ஓகே, இது என்னது உடக்கா மாதிரி, என்னங்க வெள்ளக்கலர் ஆமையெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வெள்ளக்கலர் ஆமை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதில் டிசைன் வேறு கோட் போட்டிருக்கான் பாருங்களேன். டேய் பார்த்து தின்படா, அடிச்சுக்கு இது போட போகிறேன். சரி வா, நம்ம போய் மரத்தோம். ஐயோ மறுபடியும் வரானே. டே நான் சண்டைக்கு வரலடா, டே என்னை விட்டுடுறான். ஏங்க துரத்திக்கிட்டே அச்சை துப்பிக்கிட்டே வர்றாங்க, நல்ல வேலை ஓடிட்டான். சரி, நம்ம மரத்தை தாச்சு உட்டு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கு செஞ்சிடலாம். பிக்கு இருக்கா? ஸ்டோன் பிக்கு இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மட்டும் இருந்தோம்னா போதுமாம்மா. டே என்னையா அட்டாக் பண்ணுறீங்க? டேய் வல்ச்சர் வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. டேய் ஏங்கடா, நான் பாட்டுக்கு சிவனை லூட் அடிச்சுட்டு தான்டா இருக்கேன். சரி, ஜங்கிள் த்ரீயில் போய் லேண்ட் ஆகுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் ஆகி அப்படியே மேப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸ்டோன் இருடி, ஸ்டோன் எடுத்துகிட்டுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக் செய்யலாம். எஸ், ஃபைனலி பிக்கு கிராஃப்ட் கொடுத்தாச்சு. நம்ம ஸ்டாமினா ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒன்று போட்டுருவோம். ஓகேங்களா? எவனை அட்டாக் பண்ண வரோம், விட்றோம். டே வல்ச்சர் எங்க பிணந்தினி கழுகுங்க, நம்மளை தின்றக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நான் பிணம் இல்லடா, உயிர் உள்ள ஜீவன் நான், என்னை தின்ன வராத. ஐயோ என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக வரான், இந்த எப்படியாச்சும் மாட்டை வைக்கணுமே. மாட்டிக்கிட்டானா? டீ சந்து புந்தெல்லாம் பூந்து வரான் அவன். ஓடுற ஓடுறான், இப்போ வரமாட்டான்னு நினைக்கிறேன். டே அப்பு வந்துக்கிட்டே இருக்கா, ஓடுற ஓடுற ஓடுறா. டே வேணாடா, என்னை பற்றி உனக்கு தெரியாதுடா. ஏன் வல்ச்சர் என்னங்க இவ்வளோ போகிறாங்க, சட்டி துரத்திக்கிட்டே வராங்க. அவனை அட்டாக்கும் பண்ண முடியாது, நம்ம எங்கே தண்ணியில் குச்சிருப்போமா? தண்ணியில் குதிச்சு அப்போ அட்டாக் பண்ணானா? சரி வாங்க, தண்ணியில் போய் குமிழி போட்டுற வேண்டிதான்.
தண்ணிக்குள்ளே அவனால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். டே டைவ் அடிதான், 3 2 1 வர்ற டைவன். ஐயோ தண்ணி வேறு ஆழமே இல்லை. இந்த கொஞ்சம் போ, இந்த கொஞ்சம் போ. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்னடா பண்ணுவேன், தண்ணிக்குள்ளே அட்டாக் பண்ணல பார்த்தீங்களா. டீ வரடா, ஐயோ ஐயோ சுற்றிக்கிட்டு இருக்காடே, வேடாடா நீ போயிடுறா, செல்லப்பில் தங்கப்பிலாடி, நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டாடி, என்னை விட்டுடுறான். எவ்வளோ நேரங்க மூச்சை பிடிச்சிட்டே இருக்கிறது. அப்படி அவன் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தப்பிச்சு போயிடலாம். போட போட போட, நம்ம அழுங்கப்பில் அப்படியே தப்பிச்சு போயிடலாம். வரலீல அவன் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, ஏங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது சுற்றிக்கிட்டு இருக்குங்க, அந்த ரெட் கலர்லாம் ஒரு இது, அது பேர் என்ன, விஸ்பு. ஏ விஸ்பு இங்கேடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஐயோ அட்டாக் பண்ணுதியா அதுவும். டே விஸ்பு, உனக்கெல்லாம் என்னையா வேணும், புக்குளி கூண்டு, சரி துக்குளி கூண்டு தான் இருக்குது, அதுக்கெல்லாம் அட்டாக் பண்ண சரிங்க, லெவலப் வந்துருக்கு இவ்வளோ நேரம் ஒன்றுக்கு. ஓகே நை, சரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கலாங்க, பிக்காக ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கானுங்க அவனுங்களே. ஆடா நம்ம எதாச்சும் கொன்னோமா என்ன, ஆமாம் எதையோ கொன்னோன்னு நினைக்கிறேன். அதனால் அவனுங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். எடுறான் ஃப்ளிண்ட்டு மெட்டலு ஸ்டோன் கிடைக்குது, ஸ்டோன் நமக்கு வேணாம், ஃப்ளிண்ட்டு வேணாம், கொஞ்சோண்டு எடு போதும். ஓகே போதும், வெயிட் ஃபுல்லாகிடும் நினைக்கிறேன். சரி வா போகலாம். அப்புறம் இந்த மேப்பில் எங்கே வீடு கட்டுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுங்க. பட் அந்த மேப்பில் எதுக்கு அந்த ராக்கின்னு எழுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல தான் பாஸ் வெயிட்டுக்கு இது நடக்குமோ தெரியலிங்க. இருட்டு வேறு ஆயிரும் போல இருக்குது, சாப்பாடு வேணும். ஐயோ நிறையா வேலை பண்ண வேண்டியது இருக்குதுங்க. டே அங்கே ஏதோ லைட் எரிஞ்சிட்ருக்கு. டே இவங்க இங்கே பண்ணிகிட்டு இருக்கான் மேக்மசோர், அட்டாக் பண்ணிடுவானா என்ன. ஐயோ வாயிலேருந்து தீயெல்லாம் வருது. ஆமாங்க அட்டாக் பண், டேய் நான் சும்மா சுற்றி பார்க்கலான் தாண்டா வந்தேன், உன்னை அட்டாக் பண்ணவெல்லாம் வளரல. முட்டை கீது வச்சுருப்பானோ? ஆமாங்க முட்டை கீது வச்சுருந்தாலும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தால் எடுத்துடணும் முட்டை, எடுத்துகிட்டு போயிடலாம். டேய் எவனை வரான் புழக்கையன், ஓடிடு ஓடிடு. டேய் தீயை தூக்கி போட்டான்டா, ஓடுறான். நீங்க தீயெல்லாம் அப்படியே உருக்கி ஊற்றுது, இங்கே பாருங்கள். வாடா அந்த தீக்குள்ளே வாடா. இத்தனை பேர் வரீங்களேடாடி, அது வேறு இருட்டா, இருட்டு வேறு ஆக போகுது, வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தூக்கி போட்டான்டா. ஊர்றா ஊர்றா ஊர்றான், மறுபடி தூக்கி போடுறான் பாருங்க, கரெக்டாக எய்ம் பண்ணுறாங்க அவ்வளோ தூரத்துல இருந்து. சரியான ஆள் வச்சுக்கோ, டூடோ டிக்கியில தீ பத்தித்தாக. டே பாவன், டேய் டேய் கான்ஃபலகரண்ட் டூடோவா, சின்னங்க டூடோ, இது ஜோம்பி டூடோ மாதிரி இருக்கு. சரி வைக்கிங் பேல நம்ம இறங்குமா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட், எல்லாமே ஈஸி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இறங்கடா. ஏ டைட்டனு, டைட்டன் தானே இது, டைட்டனால பெரியவனா என்னங்க, டைட்டன் தக்லிக்குன்னு இருக்கான், பெரிய டைட்டன் விளையாட்டுருக்குங்க, அது சின்ன டைட்டன் ஆட்டிருக்கு வேற மாதிரி. டைட்டன் எடுத்துடனே கண்ணில் பார்க்குறேன். ஏ பரப்பம் சுற்றிட்டுருக்காண்டா, பரப்பம்னையாச்சும் இன்றைக்கி டைம் பண்ணலான்டா. நிறையா பரப்பம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். நைஸ், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஏ அங்கே எதுவும் புது கிரியேச்சர் இருக்குங்க, என்னடா கிரியேச்சர் அது, இதோ பள்ளி மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாங்க ராகனராக்கில் நிறையா கிரியேச்சர் புதுசு புதுசாக இருக்குங்க, பள்ளி தான் போல இருக்குது. ஐயோ அவன் மேலே வரானே, லூட்டை திருடுறவன், லூட்டை வந்து திருடிட்டு போயிடுவான். வாடா வாங்க, இந்த வாங்கிக்க. டே என்னடா இவனுங்களே இவ்வளோ பவராக இருக்கானுங்க, 313 லெவலெல்லாம் அதிகம் தாங்க ஒன்றுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படியே அடி வாங்கி அடி வாங்கி லெவலப் பண்ண வேண்டியதான், வேறு ஆப்ஷனே இல்லை. எலும்புக்குள்ளே பிறந்திருக்குங்க மறுபடியும், பெரியவனோட எலும்பு தான் நினைக்கிறது, இத்த சூடு எலும்பு வேறு யாருக்கும் இல்லை, இது பெரியவனோட டிக்கியோட எலும்பு, இல்லை இல்லை வாயோட எலும்பு. இங்கே பாருங்க எத்தா சூடு எலும்புன்னு, பெரியவனா இல்லை ரிக்ஸா, ஜிகாவா, ஜிகா தான் இத்த சூடு வாய் இருக்கும், ரிக்ஸுக்கு இத்த சூடு இருக்குமா என்ன, வேறு மாதிரி. சரி ஓகே நான் மரத்தை வெட்டுறேன், கொஞ்சம் நமக்கு லூட்டெல்லாம் தேவைப்படுது கைஸ், லூட்டு தேவைப்படுதோ இல்லையோ மெயினாக நம்ம லெவலப் பண்ணோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கிரைண்டெல்லாம் அடித்தோம்னா நம்ம சீக்கிரமாக லெவலப் பண்ணலாம். என்னாச்சு ஹிக்கப் ஃபிஸ்ட்டா, ஓகே ஃபிஸ்ட்டை வச்சுட்டு தான் நம்ம இது கிரைண்ட் அடிக்க முடியும். பழங்கள்லாம் கிரைண்டர்டா கிரைண்டர்டா, அதெல்லாம் பத்தாதான், எவ்வளோ லெவலப் வந்திருக்கு, 2 தானா, 2 ஏறி நான் எப்படா போகிறது, இப்போ தான் 10 போயிருக்கேங்க, ஒரு 20 போனால் தான் கரெக்டாக இருக்கும். போல் அன்லாக் ஆயிடுச்சான். ஏன் ஏதோ புதுசாக இருக்குங்க, சிம்பிள் கிரேவா, கிராஃப்ட் ஒன்று, வேறு தீ இருக்குது, தீ ரீயூசபிள், நைஸு, வேறு என்னடா இருக்குது, ஸ்பியர் இருக்குது, ஸ்பியரிங் கிராஃப்ட் பண்ணி வைப்போம், வேறு 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 ரீயூசபிள், இது என்னது டூலா, இது என்ன பண்ணுன்னு பார்ப்போமா, என்ன யூஸ் பண்ணி பார்த்ததுலேயும் நினைக்கிறேன். சரி இதெல்லாம் ஓனாக யூஸ் பண்ணி பார்ப்போமா, ஃபயர் எடுத்துங்க வையி, ஃபயரெல்லாம் நமக்கு என்ன யூஸ்ன்னு தெரியும், மெயின் அந்த இது என்ன யூஸ்ன்னு தெரியலிங்க. இது என்னன்னு தெரியுதா, தச்சரெல்லாம் வச்சு செதுக்குவாங்க தெரியுமா அதுங்க, ஃப்ளிண்ட் எடுக்குதுங்க எதுவும். பட் இதை வச்சு என்ன பண்ணுறது, மரத்தை அடிக்கலாமா, தச்சரெல்லாம் மரத்தை செதுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சுருப்பாங்க.
இது கிட்டத்தட்ட ஒரு டூல் மாதிரி தாங்க. சரி, அந்த சிலுவையாட்ட ஏதோ ஒன்று இருந்துச்சு, என்னடா அது? அட, டெட் பாடி கிரேவ் செட் சைன் டெக்ஸ்டா? ஓ, இதில் நம்ம பேர் வேணால் எழுதி வச்சுக்கலாமா? ஒரு சின்ன ஒரு இதுக்காக, ஒரு டெக்கரேஷனுக்காக. இதில் நின்றா டெக்கரேஷன் கேட்கலாம், பட் இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கானுங்க, அந்த மாதிரி தான் போல இருக்குது. சரி, இப்போ என்ன தான் பண்ணுறது? லெவலப் பண்ணலான்னா லெவலப் ஆகிட மாட்டேங்குது. நம்ம இது பண்ணுங்க, வேட்டையாடனம்னா சீக்கிரம் லெவலப் ஆகும். வேட்டையாடுறக்கு ஏதாச்சும் இருக்கா நம்மக்கிட்ட? கிராஸ்போ இருக்குது, சரி பவ் இருக்குது. பவ் எடுத்துகிட்டு இதை கிராஃப்ட் பண்ணிக்குவோம். ஸ்டோன் ஏறும் வேறு மாதிரி. ஓகே, லெவலப் வந்துருக்கு. நம்ம வெயிட் ஒன்று போடுவோமா? ஓகே, வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருக்கேன். கமான் கமான் கமான். ஓகே, பவ் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்டில் வச்சுட்டு ஸ்டோன் ஏரோ ஆளாதான். ஸ்டோன் ஏரோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. இப்போ வேட்டையே நம்ம தொடங்கலாங்க. டே தம்பி, வணக்கம்ப்பா. விட்டுறாத விட்டுறாத, உனையெல்லாம் விட்டுறாதான். நமக்கு ஃபஸ்ட்டு வேட்டையாக வந்தான், இங்கே திரும்பி திரும்பி வர்றான். இந்த வாங்கிக்க போடு. மூணு அடியுமே பார்த்தீங்கன்னா உளுந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக செத்துருவான்னு நினைக்கிறேன். புட்ற புற புற புறான். உளுந்துச்சா? மிஸ் ஆகிட்டானோ? வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறாங்க. நேர் ஒன்றானா ஈஸியாக அடிச்சிருவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறான். எங்கடா போனேன்? ஐயோ, ரொம்ப தூரமாக போகிறானே. இது வேறு விட்டோம்னா இதாக ஆயிருமே. கரெக்டாக விடணுமே. விட்டுடுறான். போப்போ, கிட்டத்தில் போய் விட்டுக்கலாம். இன்னும் எத்தனை நம்பர்? டேய் ப்ரூன்ட்டோ, நான் என்னடா பண்ண உன்னே? ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, கடைசி இடம் வைக்கிங் பே 3 ரெக்கமெண்டட்னு இருக்குது. ஆள் ஆள் கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. டேய், யாருன்னு தெரியுமா? நான் தான்டா ஆர்க்கில் புதுசாக அங்கே ஸ்பான் ஆகியிருக்கேன். இந்த உலகத்தை, இந்த ராக்னர் ஆர்க்கே ஆளை பிறந்தவன்டா. நான் தான்டா. என்னையை அடிச்சுட்டு இருக்கீங்க, வேணாண்டா. அப்புறம் நான் உலகத்தை ராக்னர் ஆர்க்கு ஆளையில் நான் உங்களை திருப்பி அடிப்பேன்டா. சொன்னால் கேளுங்கடா, அடிக்காதீங்கடா. முடியலடா. மெகால்டன் 2 எதுக்குங்க? எனக்கேடா இருக்குது சம்மந்தமே இல்லாமல். அவனாச்சு வேட்டை ஆடி ஆகணுமே. டைட்டன், அங்கே ஒரு டைட்டன் போயிட்டுருக்கு. என்ன இத்தனை டைட்டன் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது? இல்லை, அப்பளையாக பார்த்தா டைட்டன் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். மீனுக்கு இது வேட்டையாடுமா? மீன் கண்ணுக்கே படம் அடிக்குது. ஓகே, இவனை வேட்டையாடிலாங்க. நமக்கு வாய்த்து அடிமை இவன்தான். இந்த அடையே அடி வாங்கடா. நான் அட்டாக் பண்ண வரானே என்ன? ஆமாங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. என்னடா வாயான்ட்டு இப்படி வரேன்? வேணாண்டா. இந்த மூணம்பு அங்கே பாருங்க, வாயான்ட்டு அடிக்கிறாங்க. வே அம்பு அழகாக ஒரு அம்பு தான் இருக்குது. அம்பு காலி தான், 46 தான் டேமேஜா. ஸ்பியர் இருக்குல்ல, ஸ்பியரை மறந்தே போயிட்டுங்க. ஐயோ, என்னோடய மவுஸ் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நல்லா டே, நான் மன்னிச்சிட்றான். மவுஸ் ஒர்க் ஆகலடா, இல்லைன்னா ஒன்று அப்ளையவே சாவடிச்சிருப்போம். டே சாகவே மாட்டேங்கிறான். கம்மனு குத்தியே கொண்டுடலாங்க அவனை. வேறு ஆப்ஷனே இல்லை. அது மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேது எனக்கு. என்னாச்சுன்னு தெரியல. குட்ரா குட்ரா விட்டுறதா விட்டுறதா. யாருக்கிட்ட வந்து கடிக்கலையாட்டிருக்கு? அவ்வளோதான், செத்துட்டான் போல இருக்கு. பிளட்டு தெரிகிறத பார்த்தா செத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் டபுள் மடங்கு ஈட்டி எடுத்துருக்கணும். 74 டேமேஜ் பார்த்தீங்களா? அவ்வளோதான், செத்துச்சாங்களியா? என்னடா டேம் ஹெல்த்து குறைக்கிறாங்க. கைஸ், சாகவே மாட்டேங்க கைஸ். ஒரு வேட்டையாச்சும் ஆனலாம்னு பார்த்தா நமக்கு மீட்டு கிடைக்கும், சாப்பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா சாகவே மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், தக்லி கூண்டு தான் இருக்கான். இவனே சாக மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுறது? உடம்பு ஃபுல்லாக ஈட்டி வாங்கிட்டான். அப்பு சாக மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆச்சு எழுந்திருப்பா ஈட்டியா. இன்னும் சாகாமல் என்னடா பண்ணுறேன்? ஒருவேள் ரொம்ப ஹை லெவலவன். 92 92 லெவலுக்கு எப்படியாடா? அவ்வளோதாங்க, செத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு மீட் எடுத்துக்குவோம். எடுறா எடுறா எடுறா. கோடு 100 ரா மீட், 86 தான் கிடச்சிருக்கா. டேய், இவனுங்க வேறு. இது இந்த புலக்கையிலே கொண்டுறானுங்க. காம்பி காம்பியே 260 லெவலு. ரைட்ரா கைஸ், இந்த இடத்துல எல்லாம் லேண்ட் பண்ணி பார்ப்போமா? சரி, லேண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்குன்னு அப்போ தான் தெரியும். ரேக்கனராக இருக்குது மேப்பில். அங்கே ஏதோ ட்ரீ பார்த்தங்க. அங்கே பாருங்கள், மேலே ரெட் கலர் ட்ரீ பனிப்பிரதேசத்தில். பட் இந்த இடம் நார்மலாக தான் இருக்குது, பெருசாக எந்த டிஃப்ரெண்ட் இல்லையே. ரேக்கனராக இருக்குன்னு ஒரு அடையாளமே இல்லையே. ஒருவேளை இந்த மேப்பை பற்றி எனக்கு என்ன தெரியலையோ. ரேக்கனராக, ஆமாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் ஓப்பன்லேயே சுற்றிட்டு இருக்கானுங்க. ரிக்ஸு மேக்மசார்னு ஓப்பனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். 2 ரிக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா. இங்கே இன்னொருத்தவனும் இருக்கான். எவனோ சவுண்டு கேட்குது. ஐயோ, அந்த புலக்கையன் வேறு வராங்க. காம்பி காம்பிக்கிட்ட வச்சுக்க கூடாதுங்க. புலக்கையன்லேயே அடித்து தம்சம் பண்ணுறாங்க. ஆமாங்க, ரேக்னராக இப்படியா இருக்கும். படத்தில் ரேக்னராக இருக்கு வேறு மாதிரி இருக்கும். இதுலன்னா இப்படி கொடுத்துருக்கீங்க. ஐயோ, அர்ஜென்ட் வீஸ் துறத்து தான். டீ, என்னடா இந்த எபிசோடு ஃபுல்லுமே நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதே வேலையாடா. இங்கே பாருங்கள், எனக்கு ரெக்க முளைச்ச மாதிரி இருக்குது. நான் ஆடாமல் நின்னுன்னா எனக்கு ஐயோ ஐயோ, இன்னும் ஒரே அடியில் போட்டு தள்ளிட்டான். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் லேண்ட் ஆனேன். இந்த கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா டைட்டனுங்க.
என்ன இத்தனை டைட்டன் ஸ்பானாகி சுற்றிக்கிட்டு இருக்கு என் கண்ணு முன்னாடியே. இதோட மூணாவது டைட்டன் நினைக்கிறேன் அங்கே பாருங்க. ஆனால் இந்த கலர் செம கலருங்க இந்த டைட்டனோட கலரு. ஏ பக்கத்தில் அவங்களாம் செத்து கிடக்குறாங்க. கொண்டுட்டானுங்களா? மீட் எடுத்து கிடைக்குமா? ஸ்பாயில்டு மீட்டு தாங்க கிடைக்குது. சரி, நமக்கு மயக்க மருந்து தயாரிக்கிறது கிடைக்கும். செத்து போனது அப்படியே கரை ஒதுங்கி இருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க, டைட்டன் குட்டி டைட்டன் தான் தான் இருக்கான். ரொம்ப பெருசாவெல்லாம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டைட்டன்லாம் ரொம்ப பெருசாக இருப்பான். டைட்டன் இல்லையா பேர்? டைட்டன் தான், வேற ஏதோ டைட்டன் போட்டிருக்கு. அங்கே ஒரு டைட்டனா இல்லை அது பெரியவனா? பெரியவன் தான், யார்கிட்டயும் அடி வாங்கிட்டு இருக்கான். கீழே என்ன ராப்டரா? ஐயோ ராப்டரா இருவீங்க, நம்ம எப்படியாச்சும் மேலே ஓடிடலாங்க. ராப்டருக்கு வேணாம், இப்படி மேலே ஏறிடலாம். டூடு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ராப்டருக்கு பயந்து தான் கொழிஞ்சிட்ருக்கீங்களா? நானும் ராப்டருக்கு பயந்து தானே வந்திருக்கேன். அங்கே பாடுறா, ஒரு ரெண்டு ராப்டர் சேர்ந்து பெரியவனையும் அடித்து தம்சம் பண்ணிடுச்சு. அங்கே போனால் நான் தான் சாவேன், அதனால் நான் இந்த பக்கமே போகிறேன். சரி வாங்க, நம்ம மேலே ஏறுவோம். இந்த மேப்பை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வந்தால் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு ஜீரோ ஐடியா இந்த மேப். என்னது 60 மினிட்ஸ் ரிமைனிங்கா? எதுக்கு 60 மினிட்ஸ் ரிமைனிங் லெஃப்ட் சைடு வருது சம்மந்தம் இல்லாமல்? பாஸா டே, யாருங்க வே? பாஸ் ஃபைட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இவன் தான் ஃபைனல் பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். அம்பலாக விட்டுட்ருக்கான். கீழே யாரோ, கீழே இருக்கிறவன் எவனோ சண்டை போட்டுட்ருக்காங்க. கீழே ரிக்ஸா, இது வேற லெவலில் இருக்குது. பாட்டெல்லாம் பாடுதுங்க. டேய் என்ன அட்டாக் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்களாடா? கேங்க என்ன அட்டாக் பண்ணலையாட்டிருக்குங்க அவன். என்னையே அட்டாக் பண்ணுறேன். கீழே அந்த ரிக்ஸு தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கடா அந்த ரிக்ஸை கம்மி? அதான் அங்கே பாருங்க, அந்த ரிக்ஸு தான் இங்கே சண்டை போட்டுட்ருக்கு. ரிக்ஸு அவனு தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. பாட்டு வேற பாடுது, நான் ஓரமாக போய்க்கிறேன். ரிக்ஸு வேறு லெவலில் இருக்கான் கீழே. டேய் செமையாக இருக்காயா, அந்த ரிக்ஸு எப்படா எனக்கு கிடைக்கும்? இது மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணவே வருவான் போல இருக்குது. என்னையால் அட்டாக் பண்ண வரேன். எனக்கு ஒன்றுமே ஆகலை, எனக்கு எதுவுமே அவங்கள அவள் டேமேஜ் பண்ணப்போ. ரைட்டு, ஏதோ சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி பாட்டு பாடுது, நான் முதல்ல இடத்த காலி பண்ணுறேன். பாய். ஏன் அவன் என்னையே துரத்திக்கிட்டு வராங்க. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், என்னாச்சுன்னு ஏன் எப்படி பண்ணுறான்? என்னை விட்டுடுறான், பாட்டு வேற பாடுது, காப்பி ரைட்டு விட்டுருவானுங்களா? சொன்னால் கேளுடா. ஓ மை காட், ரிக்ஸு ரிக்ஸு மண்டையில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த ரிக்ஸை தான் சொன்னேன் நம்ம டேம் பண்ணுன்னு, வேற மாதிரி இருக்கான். போட்டு தள்ளிட்டாங்க ஃபைனலாக. இவ்வளோ நேரம் தப்பிச்சு தப்பிச்சு வந்தேன், பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான். டே அப்போ ஹைலாண்டுங்கிற இடம் ரொம்ப 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 நல்ல டைனோசர்ஸ் இருக்கிற இடங்க. ஹைலாண்டில் எண்ணுன்னு அது நார்த்து, நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே அந்த என்ன சொல்கிறது, ஹை வேல்யூ இருக்கிற டைனோசர்ஸ். அந்த ரிக்ஸு சீரியஸ்லி தாருமாராக இருந்தாங்க. அவனையெல்லாம் டேம் பண்ணியே தீர்றோம். சரி ஓகே, இப்போ நம்ம வேறு இடத்துல இந்த பக்கமே ஸ்பான் ஆகிக்கலாங்க. நம்ம வைக்கிங் சைடே நம்ம டீம் பண்ணுறப்ப மட்டும் அங்கே போய்க்கலாம், லெவலப் எல்லாம் பண்ணிட்டு. ஏன்னா அங்கே பார்த்தீங்களா, ஒரு படையே இருக்குது வேறு லெவலில். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தயார் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம அங்கே போய்க்கலாம். ட்ராப் கிடக்குது, போய் ட்ராப் லூட் அடிப்போமா? சரி வாங்க போய் ட்ராப் லூட் அடிப்போம். யாரோட எக்கு கிடக்குதுங்க? சரி எடுத்து வைப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ராப் இப்போ தான் இறங்கிட்டுருக்கு, கோல்டன் எல்லோ கலர் ட்ராப்பாட்டிருக்கு. மேபி அதுலேயும் நமக்கு நிறைய லூட்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏதாச்சும் கன்னு இந்த மாதிரி எதோன்னு கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல. எவனோ சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா? ஆமாங்க, டைட்டன் சண்டை போட்டுட்ருக்கான், அதுதான் சவுண்டு இங்கே கேட்குதா? போட்டு மிதி மிதி மிதிச்சிட்ருக்கான். யார்? மெசோபித்திகஸ் சின்ன குரங்குகிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. அடடே இருங்க, நம்ம ட்ராப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு. சப்ளை கிரியேட்டர் 45 வேணுமாங்க நம்ம லெவலப்பு. சரி நம்ம பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. இங்கே பாருங்கள், மெசோபித்திகஸ் விடுவுன்னான்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு இதை அட்டாக் பண்ணிடாதீங்கடா, நான் வேடிக்கை பக்கம் தான்டா. போடு ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா முட்டும் போல் இருக்குங்க. ட்ரைக் மட்டும் தானே? ஆமாங்க ட்ரைக். டே டே என்னை எதுக்குடா அடிக்கிறீங்க? நான் வேடிக்கை வந்த ஆடியன்ஸ்டா. கைஸ் ஒரு 2000 டைம்ஸ் எத்திருப்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் என் மேலேயே கன்னாக இருக்குது. இத்தனை நாளாக உலகத்துலலாம் புதுசாக வந்து ஸ்பான் ஆகிருக்கனால அதனால எல்லோரும் என்னையே பார்ப்பானுங்க போல இருக்குது. அதிர்ஷ்ட பிறவி மாதிரி அதாவது. ஆனால் இது நமக்கு இது கொடுக்குங்க, ஆயிலு இதெல்லாம் கொடுக்கும். அது இப்படி இருக்குது ஐலண்ட் மேப்பில் பார்த்தது. அதுக்கப்புறம் இங்கே தாங்க பார்க்குறேன், கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. மேலே பனிப்பிரதேசம், மறுபடி மறுபடி அதே இடத்துல ஸ்பான் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது, மேலே பனிப்பிரதேசத்துக்கு போய் பார்ப்போமா? ஆனால் அங்கே போகிறக்குள்ளே டைம் ஆயிடுமே. கீழே பாருங்கள், சுரம் சுரம் பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்த்தேன்,
ஐஸ் சுறாங்க வெள்ளை வெள்ளையன்னு அதான் வால் தெரியுது பாருங்க. உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கலாம், ஆனால் எண்ணெய் போட்டு தள்ளிடுவான். எதுக்கு தேவையில்லாமல் உயிர் இது பண்ணணும். சரி கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஒரு லெவலப் இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் அடிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் பவர் ஆகலாம்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு, ஆனால் இன்னொரு ஆர் கேமில் வீடியோ சந்திக்கிறேன். அது வரை டாடா பை பை, சி யூ கைஸ், எல்லாருக்கும் பாய்.